ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸ் 3.6 பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு அதே 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.7 பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு எக்ஸாம்பிள் சம், 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 3.19 எக்ஸாம்பிள் 3.20. அதில் எக்ஸாம்பிள் 3.19 வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸாம்பிள் 3.20 ஒரு 3 சம்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் எக்ஸசைஸ் சம்ஸ் போகிறேன். சரிங்களா கண்ணா? ஓகே, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணா. அப்போ உங்களுக்கு என்னென்னா, நம்ம சேனலில் நிறைய ட்ரிக்ஸான வீடியோஸும் நம்ம போடுவோம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே கண்ணா, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.20 ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் ஸ்கொயர் தெரியும்ல உங்களுக்கு, ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், 1 சொல்லுவோம், 2, 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25 இல்லைங்களா? இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ். இதே ஸ்கொயர் ரூட் அப்படின்னா, அதாவது ரூட் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், 5 அர்த்தம் இல்லைங்களா? ரூட் ஆஃப் 64 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், 8 அர்த்தம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாலினாமியலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா கண்ணா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இங்கேயும் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், சம் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க, 16x² ப்ளஸ் 9y² மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 8y ப்ளஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ கண்ணா இங்கே பாருங்கள், எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒய் டேர்ம் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா xy டேர்ம் இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இருக்குது, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது இல்லைங்களா? அப்போ எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்புறம் 3 டேர்ம்ஸ் வருது இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து நமக்கு ஆல்ரெடி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் என்ன தெரியும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி இன்டூ த ஏ மைனஸ் பி, அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் தெரியும்ல. ஸோ இதில் 3 டேர்ம்ஸ் வர்றதுனால நம்ம எந்த ஃபார்முலா எழுத போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், தட் ஃபார்முலா இஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வச்சு தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். வாட் இஸ் த ஃபார்முலானா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அல்லது ஏசி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா படி தான் வந்து இன்றைக்கி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா கண்ணா? இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்து தான், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இது ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகேங்களா? ஓகே கண்ணா, இப்போ வாங்க நம்ம சம்மை ஃபஸ்ட்டு எழுதுவோம். 16x² ப்ளஸ் 9y² மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y ப்ளஸ் 9 கண்ணா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போது நான் எப்படி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 16x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 9, அதாவது 9 ஒரு ஸ்கொயர் நம்பர்னால நான் முன்னாடி கொண்டு வரேன், மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y. சரியா கண்ணா? இப்போ பாருங்கள், இந்த 14x² எப்படி எழுதலாம் அப்படின்னா, 4x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லைங்களா? 9y² எப்படி எழுதலாம், 3y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நம்ம மைனஸ் சிம்பிள் ரெண்டு இடத்துல இருக்கு இல்லைங்களா, பட் வந்து ஃபார்முலாவில் மைனஸ் சிம்பிளே இல்லை. ஓகேவா? அப்போது என்னென்னா, இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எந்தெந்த இடத்துல வந்து மைனஸ் வருதுன்னு பாருங்களேன். ஸோ இங்கேயும் 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 தான் மைனஸ் டேர்ம்ஸ் வருதா? அப்போ ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, வை தானே கண்ணா இருக்குது. அப்போனா என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா, அந்த வை டேர்ம் வந்து மேபி நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எக்ஸ் டேர்ம் இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ரெண்டு இடத்துல நெகட்டிவ் ஒரு இடத்துல வை இருக்கிறதுனால அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த வை டேர்ம் வந்து மேபி நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா கண்ணா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ளஸ்ஸே போடலாம். 2 into a into b 2 into a வந்து என்னது, வாட் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ. ஓகேவா? எஸ் வி ரோட் 3 டேர்ம்ஸ் நோ, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. ஓகேவா? ஓகே கண்ணா, இங்கே பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வை டேர்ம் வந்து நெகட்டிவாக வருதுன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோமா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை நம்ம இப்போ ஃபைன் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல வந்து வருது அப்படின்னு. ஸோ அப்போ 2 into a இடத்துல 4x இன்ட்டு b இடத்துல என்ன போட போகிறோம், மைனஸ் 3y போடுவோம். ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே பாருங்கள், 2bc 2 இன்ட்டு
பின்ற இடத்துல என்ன போடுவோம், மைனஸ் 3y போடுவோம். அப்புறம் இன்டு சின்ற இடத்துல என்ன போடுவோம், 3 போடுவோம் இல்லைங்களா, பிளஸ் 2ca. அப்போ 2 இன்டு வாட் இஸ் சி, இட் இஸ் 3, அண்ட் தென் வாட் இஸ் ஏ, இட் இஸ் 4x. ஓகேவா? இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு. 2 × 4 × 3, 2 × 4 = 8, 8 × 3 = 24. அப்போ இங்கே நெகட்டிவ் சிம்பிள் கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி 2 × 3 × 3, 2 × 3 = 6, 6 × 3 = 18, இங்கே இருக்க மைனஸ் சிம்பிள் கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்கள் 2 × 3 = 6, 6 × 4 = 24, இது பாசிட்டிவாக கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபார்முலா படி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் இது ஹோல் ஸ்கொயர். ஸோ வந்துக்கன்னா இந்த இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரியே வந்ததுனால நான் எப்படி எழுதிக்குவேன்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ ஏன்ற இடத்துல என்ன பண்ணுவேன், 4x போடுவேன். பின்ற இடத்துல மைனஸ் 3y போடுவேன். பிளஸ் சின்ற இடத்துல என்ன போடுவேன், 3 போடுவேன், பிளஸ் 3. ஓகேங்களா, த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலி அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஸ்கொயர் ரூட் தானே நான் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால முன்னாடியே போடலை. ஸ்கொயர் ரூட்னா அப்போ இந்த எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வரும் சரிங்களா. ஓகேவா கண்ணா? ஸோ அப்போ இந்த இடத்துலயும் என்ன வரும், அந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வருமா? அப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 4x − 3y + 3 கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல கண்ணா, ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்றோம் அப்படின்னாலே நம்ம பிளஸ் ஆர் மைனஸ்னு ஒரு சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக இதெல்லாம் வேரியபிள்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாடுல சிம்பிள் போடுவோம். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம், மாடுல சிம்பிள் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது பாசிட்டிவாக மாறிடும் சரிங்களா. அந்த இதே நெகட்டிவாக இருந்தால் கூட மாடுக்குள்ளே வரும்போது என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாம் மாடில் சிம்பிள் போட்டுக்கிறோம் சரிங்களா கண்ணு. இவ்வளோதான் இந்த சம்மை. இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நமக்கு இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா கண்ணா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6x² + x - 1, 3x² + 2x - 1, 2x² + 3x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்ணு. இங்கே வந்து என்ன நமக்கு 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம்மை முதல்ல எழுதி இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு ஈஸியாக வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம் சரிங்களா கண்ணு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 6x² + x - 1 நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ ஸ்பீடாக பண்ணிவிடுவோம். நம்ம ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போது இங்கே வந்து இங்கே பாருங்கள் கண்ணா, ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு, இது வந்து அடிஷன் வேல்யூ, அதனால் இங்கே 1 அப்படியே போட்டுப்பேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஏதாவது நம்பர் இருந்தால் இதோட கொண்டு வந்து ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும்னா, -6 வருது. அப்போ பாருங்களேன், இது வந்து அடிஷன் வேல்யூ, இது மல்டிபிகேஷன் வேல்யூ இல்லைங்களா. அப்போ 3 2 போடுங்களேன், 3 2 = 6, 3 − 2 = 1. இங்கே வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த அடிஷன் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் கிரேட்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு என்ன விஷயம்னா, இங்கே நமக்கு நம்பர் ஏதாவது இருந்தால் இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணுவோமா, ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ இதே கேன்சல் ஆனால் இங்கே என்ன வருது, 1/2 வருது. இதே கேன்சல் பண்ணால் -1/3 வருது இல்லைங்களா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, x − 1/2 இல்லையா, அதே மாதிரி இங்கே x − 1/3 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்குவேன்னா, 2x + 1 அப்படின்னு எழுதிக்குவேன் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, 2x + 1. இந்த இடத்துல இது அப்படியே கிராஸ் மட்டும் போட்டிங்கன்னா, 3x - 1. ஓகேவா, இது எழுதிட்டோமா. அடுத்த டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், 3x² + 2x - 1 சரிங்களா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. அப்போது இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இதை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். 3 − 1 என்ன வரும், -3 வரும். ஸோ வாட் ஆர் த 2 நம்பர்ஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? 3 − 1 போடுங்களேன், 3 − 1 2 கிடச்சிரும். ஏன்னா இது அடிஷன் வேல்யூ, இது மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. 3 × -1 = -3 கிடச்சிரும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இங்கே நம்பர் இருந்தால் அதை கொண்டு வந்து டிவைட் பண்ணணும்னா, அப்போ இங்கே /3 போடுங்க. அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே கேன்சல் ஆகலை இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல +1 காட்டி x + 1 அப்படின்னு எழுதிக்குவோம். இதை நம்ம எப்படி எழுதுவோம்ப்பா, x − 1/3 எப்படி வரும், 3x − 1 வருமா. அப்ப அதை நான் என்ன எழுதிக்கிறேன், 3x − 1 எழுதிக்கிறேன் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, தேர்ட் டேர்ம்,
2x square plus 3x plus 1 சரிங்களா சோ இதையும் என்ன பண்ண போறோம் அதே மாதிரி தான் நாம வந்து ஃபேக்டரைஸ் பண்றோம் அப்போ இங்க என்ன வருது 3 இருக்கு அடிஷன் வேல்யூவா இங்க மல்டிப்ளிகேஷனுக்கு 2 உம் 1 உம் எடுக்க போறோம் அப்ப 2 இது ஈஸியா போடலாம் 1 2 is 2 1 plus 2 3 இங்கேயும் வந்து 2 இருக்குிறதுனால நாம என்ன பண்ணுவோம் பை 2 போடுவோம் அப்ப இது கேன்சல் ஆகுது அப்ப இந்த இடத்துல 1 பை 2 இருந்துச்சுனா அப்ப என்ன வரும் இது நாம எப்படி எடுக்கறோம்னு உங்களுக்கு புரியுதா x plus 1 by 2 அப்ப என்ன ஆகும் 2x plus 1 னு வரும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நாம என்ன எழுதிப்போம் 2x plus 1 னு எழுதிப்போம் இங்க வந்து அப்படியே 1 இருக்குிறதுனால x plus 1 னு எழுதிப்போம் சரிங்களா இப்போ நாம என்ன பண்ணிட்டோம் 3 டம்ஸ்மே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்ங்களா இப்போ நாம என்னக்கு வருவோம் சம காப்பி பண்ணுவோம் 6x square plus x minus 1 3x square plus 2x minus 1 2x square plus 3x plus 1 ஓகேவா இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம் கண்ணா ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணனும்னா அந்த சிம்பல் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு இப்போ நாம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் இல்லையா ஃபேக்டரைஸ் பண்ணோம் இல்லையா அந்தந்த நம்பருக்கு நேரா அதை எழுதுவோம் ஈக்குவல் டு அப்ப என்ன எழுதுவீங்க அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் சிம்பல் போட்டுக்கோங்க இங்க 2x plus 1 3x minus 1 இதுக்கு என்ன வருது x plus 1 3x minus 1 அடுத்தது 2x plus 1 x plus 1 வந்துருச்சுங்களா இப்போ பாருங்க கண்ணா 2 2 டைம்ஸ் இருந்தா அதை நாம என்ன பண்ணலாம் இது எல்லாமே 2 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன ஆயிடும் சிங்கிள் ஆயிடும் இல்லைங்களா அப்ப நாம என்ன எழுதிடலாம் ஆன்சர் எழுதிடலாம் இங்க பாருங்க இங்க இந்த 2x plus 1 2x plus 1 ட்வைஸ் இருக்கு அதனால நாம ஒன்லி ஒன் டைம் வி ஆர் கோயிங் டு ரைட் அப்ப 2x plus 1 ஓகேங்களா அடுத்தது பாருங்க இங்க 3x minus 1 இருக்கு இங்கேயும் ஒரு 3x minus 1 இருக்கு ஸோ யூ ஜஸ்ட் ரைட் ஒன்லி ஒன் டைம் ஒரே ஒரு தடவை எழுதுவீங்க 3x minus 1 அதே மாதிரி இங்க ஒரு x plus 1 இருக்கு இங்க ஒரு x plus 1 இருக்கு அப்ப ரூட் எடுக்கும்போது யூ ஆர் கோயிங் டு ரைட் ஒன்லி ஒன் டைம் ஓகேங்களா அவ்வளவுதான் வி ஃபைண்ட் த ஆன்சர் கண்டிப்பா மறக்காம பிளஸ் ஆர் மைனஸ் போடுறதுக்கு பதிலாக என்ன போடுவோம் மாடுலஸ் சிம்பல் போட்டுருவோம் ஓகேங்களா இந்த சமயம் எப்படி கண்ணா ரொம்ப ஈஸியா இருந்துச்சா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போட்டு அந்தந்த இடத்துல எழுதணும் இது எல்லாமே 2 டைம்ஸ் வந்துருச்சு ஒவ்வொரு டேர்மும் அதனால நம்ம சிங்கிள் டேர்மாக எடுத்துட்டோம் பட் யூ மஸ்ட் அப்ளை த மாடுலஸ் சிம்பல் சைடில் என்ன பண்ணி ரெண்டு பக்கமும் மாடுலஸ் சிம்பல் போட்டுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் கணா திஸ் இஸ் த ஆன்சர் டு திஸ் சம் ஓகேவா இப்போ இன்னும் ஒரு சம் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில் அதையும் நம்ம பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் போகலாம் ஓகே தேர்ட் எக்ஸாம்பிள் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 10x ப்ளஸ் ரூட் 2 இது ஒரு டேர்மாக இருக்குது அடுத்தது வந்து ரூட் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 5 ப்ளஸ் 1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது அதே மாதிரி இங்கே ரூட் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 3 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் 2ன்னு இருக்குது சரிங்களா கண்ணு ஸோ நம்ம இதுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம செகண்ட் சம்மில் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணுமோ அதே மாதிரி இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேங்களா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்ணலாம் ஓகேங்களா முதல்ல நம்ம ஒவ்வொரு டேர்மாக எடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் எழுதுகிறேன் ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 10 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 சரிங்களாப்பா இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரூட் 3 ப்ளஸ் ரூட் 10க்கு காமனாக எக்ஸ் இருக்குது அதை முதல்ல நான் மல்டிப்ளை பண்ணி வெளியே எழுதுகிறேன் அப்போது ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 10 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2ன்னு இருக்குது ஓகேவா இப்போ பாருங்கள் இதில் இந்த ரெண்டு டேர்மில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த டேர்ம்லையும் காமனாக என்ன இருக்குது எக்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரூட் 15 எப்படி எழுத முடியும் நம்மளால இந்த ரூட் 15 நம்மளால எப்படி எழுத முடியும்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 3ன்னு எழுதலாங்களா ஆமாவா அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு நமக்கு இங்கேயும் ஒரு ரூட் 3 இருக்குது இங்கேயும் ஒரு ரூட் 3 இருக்கா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை நான் என்ன பண்ணுறேன் காமனாக இருக்கிறத வெளியெடுக்கிறேன் சரிங்களா அப்படின்னா ஒரு ரூட் 5ஐயும் ஒரே ஒரு எக்ஸையும் எடுக்கிறேன் அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும் சாரி ரூட் 5 இல்லை ரூட் 3 சாரி ரூட் 3 ஓகேங்களா அப்போது ரூட் 3யை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் ரூட் 5 எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இங்கே ரூட் 3 எக்ஸும் போயிடுச்சு அப்போ 1 மட்டும்தான் இருக்கும் சரிங்களாப்பா திஸ் இஸ் ரூட் 3 எக்ஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது பாருங்கள் ரூட் 10 எக்ஸும் ரூட் 2வும் இருக்குது இந்த ரூட் 10ஐ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாங்களா ரூட் 5 இன்ட்டு ரூட் 2 தான் என்ன ஆகும் 10 ஆகுமா
அப்ப நமக்கு இங்க என்ன காமனா தெரியுது, ரூட் டூ, ரூட் டூ காமனா தெரியுதுங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூட் டூவை காமனா எடுக்கலாம். அப்போ மீதி இங்க என்ன இருக்கு, ஒரு ரூட் ஃபைவும் எக்ஸும் இருக்கு, பிளஸ் ரூட் டூ வெளியே போச்சுன்னா இந்த இடம் என்ன ஆயிடும், ஒன் ஆயிடுமா. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, இங்க ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இங்க ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இருக்கா. அப்ப ரெண்டு சைடும் நாம காமனா எடுத்தது போக சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அதையே எடுத்து எழுதிக்கணும், ஓகேங்களா. ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன், ஓகேவா. அதே மாதிரி இங்க வெளியே என்ன இருக்கு பாருங்க, இந்த அவுட் சைடு எடுக்கிறதே எடுத்து எழுதிக்கணும். அப்ப ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூ, ஓகேவா. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன், சரிங்களா. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன், ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூன்னு கிடச்சிட்டு, சரிங்களாப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த டேர்மை இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், சரிங்களா. இந்த மாதிரி கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ரூட் ஃபைவ் பிளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ நான் இங்கேயும் அதே மாதிரி தான் வேலை செய்ய போகிறேன். இந்த எக்ஸை வந்து காமனாக மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்போ ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ்னா எக்ஸு பிளஸ் டூ, ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குது, ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் காமனாக இருக்குது, அதே மாதிரி ஒரு எக்ஸ் காமனாக இருக்கா. அப்போது ஐ ஜஸ்ட் டேக் ரூட் ஃபைவ் எக்ஸ் அவுட் சைட். அப்போது இங்கே ரூட் ஃபைவ் போயிடுச்சு, ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், இங்கே என்ன இருக்கும், டூ மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. இங்கே எக்ஸுக்கும் டூக்கும் எதுவும் காமனாக இல்லை. அப்போ ஐ ஜஸ்ட் ரைட் ஒன், ஒன்னை வெளியே எடுத்தோன்னா அப்போ என்ன வரும், எக்ஸ் பிளஸ் டூன்னு வந்துடும், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு, ஒன் இன்ட்டு டூ டூ அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ பாருங்கள், இங்கே நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது சேமாக இருக்கா, அப்போ அதை ஒரு நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்குவோம் எக்ஸ் பிளஸ் டூன்னு. அதே மாதிரி வெளியே இருக்கிறத ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்குவோம், ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு. அப்போ ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன், ஓகேவா. இப்போ நம்ம இதையும் என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம், சரிங்களா. இப்போ தேர்டாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதுவோம். ரூட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ப்ராக்கெட்டில் ரூட் டூ பிளஸ் டூ ரூட் த்ரீ ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ ரூட் டூ. நான் இங்கேயும் செய்ய போகிற ஒரே விஷயம் என்ன பண்ண போகிறேன், ஐ ஜஸ்ட் ரிமூவ் த ப்ராக்கெட், ஓகேங்களா. ப்ராக்கெட்டை எடுத்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். அப்போ என்ன வரும்னா, ரூட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் டூ எக்ஸ்னா ரூட் டூ எக்ஸ் பிளஸ் டூ ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ரூட் டூன்னு இருக்குது, சரிங்களா. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டேர்மில் ஏதாவது காமனாக எடுக்க முடியும் அப்படின்னா எக்ஸை மட்டும்தான் எடுக்க முடியுது. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் எக்ஸ் அவுட் சைட், ஒன்லி ஒன் எக்ஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும், ரூட் த்ரீ எக்ஸ் இருக்கும், இங்கே வந்து ரூட் டூ இருக்கும், சரிங்களா. ஸோ செகண்டில் பாருங்கள், ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டூ இங்கே ஒரு டூ காமனாக இருக்குங்களா. ஸோ அப்போ நம்ம அந்த டூவை காமனாக எடுக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், ரூட் த்ரீ எக்ஸ் இங்கே ரூட் டூ இருக்கும், ஓகேங்களா. அப்போ பாருங்கள், நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதை ஒரு ப்ராக்கெட்லையும் அவுட் சைடு இருக்கிற டேர்ம்ஸை ஒரு ப்ராக்கெட்லையும் எழுதணும். அப்போது ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூ ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம், எக்ஸ் பிளஸ் டூ ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம், சரிங்களா. இப்போ நம்ம கொடுத்துருக்க மூணு டேர்மையுமே வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சொல்யூஷன் வெரி கேர்ஃபுல்லி, ஓகேங்களா. இப்போ நான் சம்மை எடுத்து எழுதுறேன், ஸ்கொயர் ரூட் போட்டுக்குவேன், ஓகேவா. வாட் இஸ் த சம், த கிவன் சம், யூ ஜஸ்ட் காப்பி இட். ரூட் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் த்ரீ பிளஸ் ரூட் டென் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் டூ, தென் ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ரூட் ஃபைவ் பிளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ, அண்ட் தென் த தேர்ட் டேர்ம் இஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் டூ பிளஸ் டூ ரூட் த்ரீ ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ ரூட் டூ, ஓகேவா. இதையும் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மூணு டேர்முக்கும் ஸ்கொயர் ரூட் போட போகிறேன், சரிங்களா. இந்த மூணு டேர்முக்கு என்ன போட போகிறேன், ஸ்கொயர் ரூட் போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த இடத்துல எழுதலாம் ஈக்குவல் சிம்பல் போட்டு. ஸோ ஃபஸ்ட் டேர்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணது என்னது, ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூங்களா. அப்போது அப்படியே அந்த இடத்துல எழுதுவோம், ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன் ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூ, ஓகேங்களா. அடுத்து செகண்ட் டேர்மை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பிளஸ் டூ, அடுத்தது ரூட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன், சரிங்களா. அடுத்து பாருங்கள், தேர்ட் டேர்மை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூ, அப்புறம்
எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த எல்லாத்துக்குமே வந்து ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போடுவோம் சரிங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் போடலாம் என்ன அர்த்தம்னா, டூ டைம்ஸ் இருந்துச்சுன்னா சிங்கிளாக எழுதிக்கலாம் இல்லைங்களா. அப்போ பாருங்கள், ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, இங்கே ஒரு ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ யூ ஜஸ்ட் ரைட் ஒன்லி ஒன் டைம் ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஏதாவது இந்த மாதிரி ட்வைஸாக வந்திருக்கானா, ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ, இங்கே ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ காமனாக வந்திருக்கா, அப்போ டூ டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ ஜஸ்ட் ரைட் ஒன்லி ஒன் டைம் ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், இங்கே ரிமைனிங்காக இருக்க டூ டேர்ம்ஸ் பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ, இங்கேயும் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவை ஒன்லி ஒன் டைம் எழுதுவீங்க. தட்ஸ் ஆல், யூ காட் த ஆன்சர் ஓகேவா. மாடுல சிம்பிள் மறக்காமல் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் சம். உங்களுக்கு புரிஞ்சுதா, இந்த சம் கொஞ்சம் ப்ரீஃபாக போகிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக தெரியுது இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க மூணு டேர்மையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதே மாதிரி மூணு டேர்மே எழுதிட்டோம். ஃபைனலாக தான் நான் ஸ்கொயர் ரூட் போட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி வச்ச வேல்யூஸ் அங்கே எழுதினேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போடும்போது டூ டைம்ஸ் இருந்தால் சிங்கிள் டைம் மட்டும்தான் எழுதிவோம். அப்போ நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூ ஜஸ்ட் ரைட் த மாடுலஸ் சிம்பிள். அதுக்கு நமக்கு தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம மாட் சிம்பிள் போடுறோம், வேரியபிளாக இருக்கங்காட்டி ஓகேங்களா. தட்ஸ் ஆல் கண்ணா, திஸ் இஸ் த ஆன்சர் டு திஸ் சம் ஓகேவா. கிளியராக இருக்கா, இது வந்து எக்ஸாம்பிள் சம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் சம் போடலாம். எக்ஸைஸ் 3.7 ஓகேங்களா. ஓகே லிசன்பா, இதுதான் வந்து எக்ஸைஸ் 3.7ல் ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 400 எக்ஸ் பவர் 4 வை பவர் 12 இசட் பவர் 16 டிவைடட் பை 100 எக்ஸ் பவர் 8 வை பவர் 4 இசட் பவர் 4 சரிங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறக்கெலாம் நான் வந்து ஈஸியான ஷார்ட்கட்லாம் போட்டிருக்கேன், நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். மேபி நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ வந்து வித்தின் 2 or 3 seconds வந்து நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் ரூட்லாம் நீங்கள் போட்டுற முடியும் சரிங்களா. சரி வாங்க, இப்போ இந்த சமயம் எப்படி செய்வோம், நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுனால இந்த சிம்பிள் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், அந்த நியூமரல் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா 400/100 ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் 00 கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 8 இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, இங்கே பாருங்கள், ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் என்ன, நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா. இதெல்லாம் 6th-7th வந்தது தான் கண்ணா. இதே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நீங்கள் அந்த பவரை வந்து ஆட் பண்ணுவீங்க, இதே டிவிஷனில் இருந்தால் பவரை வந்து என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க டிவிஷனில் இருக்கிறதுனால ஓகேங்களா. அப்போ எக்ஸ் பவர் 4 கீழே எக்ஸ் பவர் 8னா அப்போ நீங்கள் என்ன போடலாம், எக்ஸ் பவர் 4-8 போட்டுக்கலாம். இங்கே வை வை இருக்கு இல்லைங்களா, அப்போ வை பவர் 12-4 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே இசட்டுக்கு இசட் பவர் 16-4 போட்டுக்கலாம். இந்த ரூட் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்கொயர் ரூட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி போட்டோங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, இந்த படி தான் ஏ பவர் எம் பை ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம் மைனஸ் என்ன, அவ்வளோதான். இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தால் பவர் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கேன்சல் பண்ணது போக இங்கே 4 இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் 4-8 என்ன வரும், எக்ஸ் பவர் -4 வரும். இங்கே வை பவர் 12-4 அப்படின்னா என்ன வரும், 8 வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இசட் பவர் 16-4 அப்படின்னா என்ன வரும்னா 12 வரும் இல்லைங்களா. இப்போ நான் இந்த ரூட் சிம்பிள் அப்படியே போட்டிருக்கேன் ஓகேவா. இந்த ரூட்டை பொறுத்தளவு ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டை எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ 4 வந்து ஸ்கொயர் ரூட்னா உங்களுக்கு 2 நல்லாவே தெரிஞ்சுக்கும் இல்லைங்களா. ஏன்னா 2 2 தான் 4. இந்த 4ன்றது வந்து என்னது, 2 இல்லைங்களா, 2 தான் 4. அதனால் வந்து அப்போ ஸ்கொயர் ரூட் போடும்போது என்ன ஆகிடும்னா இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகும், அதனால் 2 வந்துடும் இல்லைங்களா. அடுத்தது இந்த 4 எக்ஸ் பவர் -4 கொடுத்துருக்காங்களா கண்ணா. இந்த மாதிரி பவரில் கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணணும்னா ஒன்றுமே கஷ்டம் இல்லை, ஜஸ்ட்டு டிவைடட் பை 2 போடணும் அவ்வளோதான். இங்கே 4 இருக்கா, அப்போ பை 2 போட்டிங்கன்னா அதாவது என்ன அர்த்தம், இதே ட்வைஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் போடும்போது என்ன ஆகிடும், சிங்கிள் ஆகிடுமா. அப்போ இங்கே 4 இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அதை நீங்கள் பாதியே எடுக்கும்போது 2 ஆகிடும். அதனால தான் டிவைட் பை 2 போகிறோம். இதே 4 இருந்தால் 4/2 2 வரும். அப்போ இங்கே பவர் 8 இருந்தால் 8/2 என்ன வரும், 4 வரும். அதே மாதிரி இங்கே 12 இருந்தால் 12/2 என்னென்னு வந்துடும், 6 வந்துடும் ஓகேங்களா.
ஸோ இது ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து டிவைட் பை டூ போட்டு எழுதுனீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணிட்டோன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னா எக்ஸ் பவர் மைனஸ் டூ வரும், இங்கே ஒய் பவர் ஃபோர் வந்துடும், இங்கே இசட் பவர் சிக்ஸ் வந்துடும். ஓகேவா? என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பவரை வந்து பை டூ போட்டிங்கன்னா அதுதான் ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம், இந்த நியூமரல் வேல்யூஸை விட்டுட்டு இந்த வேரியபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், மார்ட் சிம்பிள் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம அது லாஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்துருவோம் இல்லைங்களா, அதனால மார்ட் சிம்பிள் போடணும். இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கீழே இந்த எக்ஸ் பவர் நெகட்டிவாக இருக்கும்போது அது கீழே வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும், சரிங்களா? அந்த பவர் நெகட்டிவாக இருக்க பவர் என்ன ஆகிடும், கீழே வந்தால் அது பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் வந்து அதை நான் எக்ஸ் பவர் மைனஸ் டூவை கீழே கொண்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு ஆக்கிட்டேன். அப்போ மேலே என்ன இருக்குது, ஒய் பவர் ஃபோரும் இசட் பவர் சிக்ஸும் இருக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் சம். ஓகேவா? ஈஸி சம் தான் இது, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் முன்னாடியே கூட சம்மை வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்கொயர் ரூட் போடலாம், இல்லை நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டு அதுக்குள்ளேயேவும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும், சரிங்களா? நான் உள்ளேயே என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன், சரிங்களாப்பா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த பவரை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி போட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், டிகிரியை வந்து டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடச்சிரும். நியூமரலுக்கு போட தேவையில்லை, பட் இந்த வேரியபிளுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மார்ட் சிம்பிள் போடணும், சரிங்களா? இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் டூவாக வச்சுக்காம அதை பாசிட்டிவாக மாற்றலாம்னு சொல்லி கீழே கொண்டு வருது, தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு சி த செகண்ட் சம். சி த நெக்ஸ்ட் சம் இஸ் செகண்ட் சம், பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்களா கண்ணா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் சம்மாரி தான். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரி டினாமினேட்டரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் நியூமரல் வேல்யூஸ், அதாவது நியூமரேட்டர் எடுத்து எழுதுறேன். செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அதாவது இந்த டூ ரூட் ஃபோர்டீன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட் ஃபோர்டீன் ரூட் ஃபோர்டீன் அந்த மாதிரியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா அப்படியும் போட முடியும்ல. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து செவன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஆக்சுவலி இது ஏ ஸ்கொயர், இது வந்து ஏ ஸ்கொயர் டேர்மு, இது டூ ஏபி டேர்மு, இது பி ஸ்கொயர் டேர்ம்னு வைங்களேன். அப்போது ஏ இங்கே வந்து ஏ ஸ்கொயர் செவனாக இருந்துச்சுன்னா அப்போ ஏ என்னவாக இருக்கும், ரூட் செவனை ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ ரூட் செவன் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா செவன் எக்ஸ் ஸ்கொயர் வருங்களா? அதே மாதிரி இங்கே டூ இன்ட்டு இந்த பிக்கு வந்துடலாம், பி ஸ்கொயர் வந்து டூ அப்படின்னா அப்போ பி என்னவாக இருக்கும், ரூட் டூவை ஸ்கொயர் போட்டிங்கன்னா பி ஸ்கொயர் கிடைக்கும், டூ கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ டூ இன்ட்டு ஏ ரூட் செவன் எக்ஸ் இன்ட்டு பி வந்து என்னது, ரூட் டூ. இந்த மாதிரி நான் போடுறேன், சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு ஃபார்ம்லா வச்சு, ஏன்னா இது ரூட் வேல்யூஸ் வர்றதுனால நம்ம நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னால நான் இந்த மாதிரி ஃபார்ம்லா படி, இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ பாருங்கள் என்ன வருது, ரூட் செவன் எக்ஸ். இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு, ஃபார்ம்லா எப்படி எழுதியிருக்கேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுத போகிறேன், சரிங்களா? அதுக்கு தான் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த செவனை வந்து எப்படி எழுதுறேன் நான், ரூட் செவன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் ப்ளஸ் இங்கே டூ பிஏபிக்கு அப்புறமா வருவோம், இந்த டூவை வந்து எப்படி எழுதியிருக்கேன், ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். அப்போ ஏன்ற இடத்துல ரூட் செவன் எக்ஸும் பீன்ற இடத்துல ரூட் டூவும் போட்டால் இப்போ கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். நம்ம முதல்ல எப்படி அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் இந்த ஃபார்ம்ல படி வருதான்னு பார்க்குறேன். அப்போ கரெக்டாக வருது, ரூட் செவனுக்கு செவன் எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு, டூ இன்ட்டு ரூட் செவனும் ரூட் டூவும் ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் வந்துடும், ரூட் டூ ஸ்கொயருக்கு என்ன வரும், டூ வந்துடும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ ஏன்ற இடத்துல ரூட் செவன் எக்ஸ் பீன்ற இடத்துல ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நியூமரேட்டர் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேன்ப்பா, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் எடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன், ஓகேங்களா? இதுவுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கிறதுனால இங்கேயுமே இதே ஃபார்ம்லாம் கிளிக் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? எல்லாம் ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து இங்கே மைனஸ் சிம்பிள் வந்திருக்கனால ப்ளஸ் பி போடாமல் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், நமக்கு ஒரு ஃபார்ம்லா தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வருதான்னு பார்க்கலாம். அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரா? அப்போது வந்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணலாம், சரிங்களா? மைனஸ் டூ இன்ட்டு இந்த ஏபி அப்படியே இருக்கட்டும், இங்கே பி பாருங்கள் ஒன் பை சிக்ஸ்டீன் இருக்கா, அப்போ வந்து ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் வரும், இதே ஒன் பை சிக்ஸ்டீன்னா
அப்போ 1/4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1/16 கிடச்சிருங்களா, அப்போ எழுதிட்டோமா. இப்போ 2 × a இடத்துல எக்ஸ் போடுங்க, பின்ற இடத்துல 1/4 போட்டு பாருங்கள். இப்போ நமக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்களேன், x × x, x² கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல. 2 × a × b இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, நம்ம கேன்சல் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -1/2x. அப்போ கரெக்டாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே பின்ற இடத்துல 1/4 ஸ்கொயர் போட்டால் கரெக்டாக வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ a² − 2ab + b² ஃபார்முலால இருக்குது அப்படின்னா நம்மளால எழுதி எழுத முடியும், a − b² எழுத முடியுமா. அப்போ ஏன்ற இடத்துல எக்ஸு மைனஸ் பின்ற இடத்துல 1/4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை இன்னும் ஒன்னே ஒன்று விஷயம் பண்ணலாம், x − 1/4 இருக்கு இல்லைங்களா. இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 4x − 1/4 வருமா இல்லைங்களா, அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. 4 இங்கே வந்துச்சுன்னா 4x − 1/4 ஸ்கொயர்னு வருது சரியா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம்மில் கொண்டு அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சம்மை எழுதி நம்ம என்ன பண்ணோமோ சிம்பிளை பண்ணோம் இல்லைங்களா, அந்த நம்பரை இங்கே எழுதிட்டோம். ஸோ இதுக்கு என்ன கிடச்சிது, √7x + √2² கிடச்சிது. அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், x − 1/4 4x − 1/4 ஸ்கொயர் எழுதிட்டோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் போடுறோம் அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்னா, இது ஹோலாக இந்த ஸ்கொயர் ரூட்க்கும் இந்த ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், √7x + √2 கிடைக்கும், பை இங்கே 4x − 1/4 கிடைக்குது இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்படி மேலே எழுதி இந்த 4-ஐ மேலே கொண்டு போக முடியும் இல்லைங்களா. இந்த மாதிரி கீழே, அதாவது டினாமினேட்டர்லேயே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதை மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, √7x + √2 × 4/ 4x − 1 வரும் இல்லைங்களா. இதோட ரெசிப்ரோக்கல் அப்படி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைங்களா. நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம், நிறைய சம்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. டிவிஷன் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் போடலாம்ல, அப்போ இந்த மாதிரி கிடச்சிருமா. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 4 × √7x + √2 / கீழே 4x − 1 கிடச்சிருக்கு இல்லைங்களா. நம்ம எப்பவுமே நியூமரல்க்கு இல்லை, இந்த வேரியபிளுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாடுலஸ் சிம்பிள் போடுவோமா. தட்ஸ் ஆல், வி காட் த ஆன்சர் டு திஸ் சம். ஓகேவா, இந்த சமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டு டேர்மையுமே வந்து எப்பவுமே ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ரூட்டு ஃப்ராக்ஷன்லாம் வந்ததுனால நான் ஃபார்முலா படி போட முடியுதான்னு பார்த்தேன், அதே மாதிரி வந்ததுனால ஈஸியாக போட்டோம் இல்லைங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட்க்கு அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே டினாமினேட்டரே ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ண, ரெசிப்ரோக்கல் எடுத்து இந்த 4-ஐ மேலே கொண்டு போயிட்டேன் அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 4 √7x + √2 / 4x − 1 கிடச்சிது சரிங்களா. திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் செகண்ட் சம் கண்ணா. நவ் யூ கோயிங் டு சி த தேர்ட் சம். ஓகே, தேர்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 121 a + b² 8 x + y² 8 b − c² 8 / 81 b − c² 4 a − b² 12 b − c² 4 சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம் சம்ம, 121 a + b² 8 x + y² 8 b − c² 8 / 81 b − c² 4 a − b² 12 b − c² 4 சரிங்களா. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் தான் போட போகிறோம். ஓகேவா, இப்போது இந்த ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மேலே எக்ஸ்னா கீழே எக்ஸு, ஒய்க்கு ஒய், இசட்டுக்கு இசட் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக வந்து சிம்ப்ளை பண்ணோம் இல்லைங்களா. பட் இந்த சம்மில் பாருங்கள், மேலே a + b இருக்குது ஆனால் கீழே a + b இல்லை, x + y இருக்குது கீழே x + y இல்லை, பட் இங்கே b − c இருக்குது, இங்கேயும் b − c இங்கேயும் b − c இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு இடத்த மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஸ்டெப் பண்ண போகிறோம், என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மீதி எல்லா டேர்மையும் அப்படியே தான் காப்பி பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி ரெண்டு முதல்ல ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன்னா, a·m / a·n a·m − n சொன்னேன். இங்கே பாருங்களேன், இங்கேயும் ஒரு b − c இங்கேயும் ஒரு b − c ப்ராடக்டில் வருது இல்லைங்களா. அப்போது a·m × a·n அப்படின்னா a·m+n சரிங்களா. ஸோ நம்ம இந்த ரெண்டையுமே இங்கே செய்யணும், மீதி எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ரூட் போட்டுக்கோங்க, 121 அப்புறமா a+b அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது, a + b² 8 இருக்குது, x + y² 8 இருக்குது, b − c² 8 இருக்குது இல்லைங்களா. எஸ் இருக்குது.
இப்போ டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 81 அப்படியே தான் இருக்குது, நியூமரல் வேல்யூ அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்க பி மைனஸையும் இங்கே இருக்க பி மைனஸையும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். எது மாதிரி, இந்த மாதிரி ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் சிக்கல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு. அப்போ பி மைனஸ் சி, இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4னா 4+4 சரிங்களா. இந்த ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 12 எதுவுமே இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 121, இங்கே வந்து 81 அப்படியே இருக்குது. இப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 8, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8 இல்லைங்களா. கீழே இதையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 12 இல்லைங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 இருக்கா, இதை போட்டோம்னா என்ன வரும், நீங்கள் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம் இருங்க. பி மைனஸ் சி ஹோல் பவர் 8, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பி மைனஸ் சி ஹோல் பவர் 8. இப்போ கேன்சல் ஆயிடுச்சுங்களா, தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல, மேலையும் பி மைனஸ் சி ஹோல் பவர் 8, கீழே என்ன பண்ணிடலாம், அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா. அவ்வளோதான், நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் பி இல்லை, ஏ மைனஸ் பி தான் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் எதுவும் பேர் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், இந்த மாதிரி பவரில் இருக்கிறத ரூட் எடுக்கும்போது நான் என்னன்னு சொன்னேன், ஜஸ்ட் அந்த பவரை வந்து பை டூ போட்டுருங்க, அதாவது 2 டிவைட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. 8 இருந்தால் என்ன பண்ணுவோம், 8/2, அப்போ 4 வரும். அதே மாதிரி இங்கே 12 இருந்தால் 12/2 என்ன வரும், 6 வரும். அவ்வளோதான் இல்லைங்களா. 121க்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னு என்னென்னு தெரியும், எஸ் வி நோ இட் இஸ் 11. அதே மாதிரி இந்த நியூமரல் 81க்கு என்ன வரும், 9 9 9 81 இல்லைங்களா. ஓகே, அப்போது இந்த ஏ ப்ளஸ் பி இங்கே 8 இருந்தால் என்ன வரும், 4 வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே 8 இருந்தால் என்ன வரும், ரூட் எடுக்கும்போது 4 வந்துடும் சரிங்களா. கீழே பாருங்கள், இங்கே ஏ மைனஸ் பி இருக்குது, இங்கே 12 இருக்குது, அப்போ ரூட் எடுக்கும்போது என்ன வந்துடும்னா 6 வந்துடும். இந்த வேரியபிள்ஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்ச் சிம்பிள் கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறதுக்கு பதிலாக தான் நம்ம மார்ச் சிம்பிள் போடுறோம். மார்ச் சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம்னா, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் இந்த மாடுக்குள்ளே வரும்போது அது பாசிட்டிவாக மாறிடும், அதனால இந்த மார்ச் சிம்பிளே போடுறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர் ஓகேவா. இந்த சம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா மேலேயும் கீழேயும் சேமாக எதுவுமே இல்லை, இந்த பி மைனஸ் சி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் படி கீழே ஆட் பண்ண உடனேயே மேலேயும் கீழே என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே இந்த லாஸ்ட் நம்மளை கூட 400/100 கேன்சல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணி விட்டுடலாம், அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் வரிசே இல்லை. அப்போ மீதி இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு ஆன்சர், 11/9 ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 4 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4/ ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 6 திஸ் மாட், இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. சம் எப்படி கண்ணா, ரொம்ப கிளியராக இருந்துச்சா, உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா என்ன பண்ணோன்னு. ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் ஒரு 3 சம்ஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள் 3.20 அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 3.7 ஃபஸ்ட்டில் ஒரு 3 சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே ஈஸியாக இருக்கும் கண்ணா, 2 சம்மு 5 சம்மும் இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்டில் வந்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும், பட் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு எங்கே மிஸ்டேக் வருதுன்னே தெரியும் ஓகேங்களா. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதே மாடல் நிறைய சம்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் தரவு ஆயிடுச்சாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் ரூட்க்கு மேபி நீங்கள் எது ட்ரிக்ஸ் தெரியலனா கீழே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதை வச்சு நீங்கள் எப்படி 2 வந்து 2 செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த ஸ்கொயர் ரூட்லாம் ஃபைன் பண்ணுறதுன்னு ட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கழிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சைடில் இருக்க பெல் பட்டனை நோட் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்களா. ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் வேறு ஏதாவது சமுக்கு ஆன்சர் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க ஓகேங்களா. ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ இன் த சேம் எக்ஸசைஸ் ஓகே, தேங்க்யூ.